ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அடே வித் விலாஷினி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம் ஹெர்பல் ஃபேஸ் பேக் நம்ம வீட்டிலே நம்ம எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அண்ட் அதிமதுரம்னு பார்த்தோம்னா அதில் நிறைய மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து அதிமதுரமுடைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதிமதுரம் ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கீப் வாட்சிங். ஸோ ஜென்ரலி அதிமதுரமுடைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோன்னா, ஸோ அதிமதுரம் அப்படின்னா லிகோரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பாடியில் ஸ்கின் டிசீஸ் லைக் பார்த்திங்கன்னா ரேஷஸ், இச்சிங், சொரியாசிஸ் இந்த மாதிரி ஒரு சில ஸ்கின் டிசீஸ் வந்து டே டு டே லைஃப்பில் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பயங்கர ரெமிடியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த அதிமதுரமுடைய ரூட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது வந்து அரைச்சி பொடி பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ரெடிலே வந்து அதிமதுரம் பவுடர் அப்படின்லாம் அதிமதுரம் லோஷன் வந்து நமக்கு ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த எஃபெக்டட் ஏரியாவில் வந்து நீங்கள் அது வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் ஹெர்பல் ஃபேஸ் பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அது வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் பேக்குக்கு நமக்கு ஓட்ஸ் தேவை. ஓட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறது வந்து ஆயிலி அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பாலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதிமதுரம் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். ரெண்டு இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து உங்கள் ஃபேஸில் டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட், உங்களுடைய ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் செப்பனான்ஸ்ன்ற ஒரு காம்பனண்ட் அதிகமாக இருக்கிறதால உங்களோட ஸ்கின்க்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்கின் கிளென்சராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ரஃபாக ரொம்ப வந்து ஹார்ட் அண்ட் ட்ரையாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து ஆக்கும். நெக்ஸ்ட்டு அதிமதுரம் ஏன் பியூட்டி ப்ராடக்டாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்மூத்னிங் அண்ட் பிரைட்னிங் ஏஜென்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சன் டேமேஜ், டல் கம்ப்ளெக்ஷன், டீஹைட்ரேட்டட் ஸ்கின், ரெட்டினஸ், அதுக்கப்புறம் ஆக்னி ப்ரோன் இந்த மாதிரி ஸ்கின்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ரெமிடி அண்ட் நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து எந்த ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வேணால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து நேச்சுரலி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இது கொடுக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேக்கோட நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளோர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் உங்களோட ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கும். ரைஸ் ஃப்ளோருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்துட்டு நல்லா மாய்ஸ்சராக வந்து வச்சுக்கும். நான் வந்து ஹனி தான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஹேண்டில் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்காக வந்து ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டர் ஏதாச்சும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏதாவது டோனரா இல்லை அப்படி இல்லை மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் ஒன்று எடுத்து உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வீக்லி 3 டேஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதே மாதிரி 1 மந்த் வீக்லி 3 டேஸ் 1 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த 1 to 2 மந்தில் வந்தே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்னோடய வீட்டில் நான் வந்து இந்த ரெமெடியை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த அதிமதுரம் ஹெர்பல் ஃபேஸ் பேக் வந்து ஒரு 2 மந்த்ஸாக நான் வந்து ட்ரை பண்ணேன். என்னோடய ஃபேஸில் என்னுடைய ஸ்கின்ல வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த அதிமதுரமில் இருக்குது. ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து
ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஸ்கின் பெனிஃபிட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இந்த அதிமதுரம் பற்றி நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும், நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ.